போரூர் அறக்கட்டளை சேர்ந்த துணை பேராசிரியர் கலா கோபிகா அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்புகள். அம்மா அவர்கள் 10 வருடங்களாக பிரைவேட் யோகா டீச்சராக உள்ளார்கள். அம்மா அவர்கள் மனவளக்கலையில் 5 வருடங்களாக தன்னை இணைத்துக் கொண்டவர்கள். அவர்கள் அட்வான்ஸ் டிப்ளமா முடித்துள்ளார்கள். துணை பேராசிரியராக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். போரூர் சக்தி நகர் அறக்கட்டளை சார்ந்த தவ மையங்களில் தொண்டாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இத்தகைய சிறப்புமிக்க அம்மா அவர்களை குருவின் மேன்மையை பற்றியும் இன்று சிறப்பு சிந்தனை அளிக்க உள்ள கலா கோபிகா அம்மா அவர்களை திருவள்ளூர் மண்டலம் மற்றும் அனைத்து அறக்கட்டளை சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். அம்மா சிந்தனை துவங்கலாம் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குறிப்புகள் வாழ்க குருவின் துணை. சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய திருவள்ளுவர் மண்டலத்தின் தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இந்த ஊடகத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் மண்டலத்தின் துணை தலைவர் ரதபிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், இவ்வூடகத்தின் நிகழ்வுகளை மிக சிறப்பாக பதிவு செய்து அருள் தொண்டாற்றி வரும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து தொண்டாற்றி வரும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இன்று இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய பேராசிரியர் ஜெயந்தி அம்மா அவர்களுக்கும், நல்லதொரு தவத்தை மிக இனிமையாக எடுத்துக் கொடுத்த ராதாபிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் யுக கவிதா அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். உலகத்தில் நின்று கழகத்தை போக்க இலகு வழி கண்ட ஞானி, பல கலையும் ஓதாது உணர்ந்து உபதேசித்த ஆசான் அவர்களின் திருவடிகளை வாழ்த்தி வணங்கி இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். வாழ்க வளமுடன். மனித குல நன்மைக்காகவும் மனித குல மேம்பாட்டுக்காகவும் நிறைய நல்ல கருத்துக்களையும் தத்துவங்களையும் உடற்பயிற்சிகளையும் காயக்கல்ப பயிற்சி, தவம், தற்சோதனை முதலிய பயிற்சிகளை சிறந்த எளிய முறையில் வடிவமைத்து கொடுத்த ஒரு பெரிய ஞானி, அப்படிப்பட்ட ஒரு குருவை பற்றி இன்று பேசவிருக்கிறேன். திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும், திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே, திருமலருடைய பாடல். அப்போ யாருடைய திருவடி இத்தகைய பெரும் பெற்றி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவின் திருவடி தான் நம்மை சிவமாக்கி வைக்கும், நம்மை மூலத்தை உணர செய்யக்கூடியது. யார் ஒருவர் தன்னை தன் மூலத்தோடு லயப்படுத்தி கொண்டார்களோ அந்த ஞானத்தை பெற்றவர்களை தான் நம்ம ஞானி, குரு, ஆசான் அப்படி சொல்றோம். அப்போ ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்ந்து நாம் கற்ற பெற்ற அனைத்து ஆன்மீக சிந்தனைகளையும் தெளிவுகளையும் கருத்துக்களையும் மிக எளிய முறையில் மக்களுக்கு வழங்கி மக்களால் பாமரர்களின் ஞானி என்று அழைக்கப்படுகிற நம் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களை குருவாட அடைய நாம் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? நம் தாய் தந்தைகள் செய்த புண்ணியம், நம் முன்னோர்கள் செய்த புண்ணியமே சுவாமிஜி அவர்களை குருவாக அடைந்தது. இந்த நிலவுலகில் 100 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் நம்முடைய மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த 100 ஆண்டின் அருள் கொடை எது என்றால் மகரிஷி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் வாழ்ந்த காலத்துல நாமளும் வாழ்கிறோம். இது நமக்கு கிடைத்த பெரும் புண்ணியம் இல்லைங்களா? கோவில் குளம் சென்று பல நோன்புகள் நோற்று குளத்திற்கு ஒரு மகன் வேண்டி தவம் புரிந்து நம்ம சுவாமிஜியை பெற்ற தாயின் பெயர் சின்னம்மாள், தந்தையின் பெயர் பரதப்ப முதலியார். சுவாமிஜி அவங்க 8வது ஆண் குழந்தையா இவங்களுக்கு பிறக்கிறாங்க. 5வது வேதமாகிய வேதாத்திரியத்தை தரப்போகிறவர் என்று முன்னமே தெரிந்த வழிப்போக்கர் ஒருவர் வந்து வேதாத்திரியின் பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பெயரையே பெற்றோர்கள் வைக்கிறார்கள். 1911 ஆகஸ்ட் 14 சென்னையில் உள்ள கூடுவாஞ்சேரியில் சுவாமிஜி பிறக்கிறாங்க. இவர் குடும்பம் ஒரு ஏழ்மையான நெசவாளர் குடும்பம். ஏழ்மையின் காரணமாகவே பள்ளி படிப்பை 3வதோடு நிறுத்தி கொண்டார். குலத்தொழிலான நெசவு தொழிலை அவர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 18வது வயது வரைக்கும் பகுதி நேர வகுப்பிலே படிக்கிறாங்க. உணவுக்காக அம்மா கொடுத்த காசை சேர்த்து வச்சு அதை ஆங்கில அறிவை வளர்த்து கொள்கிறாங்க.
சுவாமிஜி சொல்றாங்க, அவங்க அப்பா அம்மா பத்தி சொல்லும்போது அவங்க வாழ்க்கை குறிப்பில் சொல்றாங்க, என் தந்தை ஏழ்மையானவர், ஆனால் சத்தியம் தவறாதவர், பொய் பேச மாட்டார், யாரையும் மனம் நோக பேச மாட்டார். மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவியை தேடி தேடி போய் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. பண்பாடு ஒழுக்கம் தன் உயிராக வாழ்ந்தவர் நம்ம சுவாமிஜியுடைய அப்பா. அம்மா பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் இவங்களே போய் பிரசவம் பார்க்கறது, அவர்களுக்கு மருந்து தயாரித்து கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அவங்க அம்மா பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம சுவாமிஜிக்கு தொண்டு செய்கிற அந்த மனத்தவங்க எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்க, தாய் தந்தை கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஸோ இது இந்த மருத்துவ உதவி பண்ணுறதுனாலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் இவங்க யாருக்கிட்டையும் எந்த விதமான பொருள் உதவியோ பண உதவியோ வாங்குறதில்ல, அதில் தொண்டாக செஞ்சுருக்காங்க. இப்போ சுவாமிஜியுடைய தாத்தா எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா தொண்டில் சிறந்தவங்க, தாத்தா பார்த்தீங்கன்னா துணிச்சலில் சிறந்தவர். அதில் ஒரு உண்மை நிகழ்வு பாருங்க, அவருடைய தாத்தா வந்து ஒரு கோயில் பூசாரியாக இருந்திருக்காங்க. காலையில் கோயிலை போய் திறக்கும்போது அந்த கோவில் முன்னாடி ஒரு பெரிய பாம்பு படம் எடுத்துட்டு இருந்திருக்கு. எல்லாரும் விரட்டி இருக்காங்க, போகலை. தாத்தாவும் விரட்டுறாங்க, போகலை. அப்போ தாத்தா சொல்கிறாங்க, ஏன் போக மாட்டீர, ஏன் நாக்கு அறுத்துக்கிட்டா போவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டு அப்பையும் பாம்பு போகல, ஆனால் தாத்தா உடனே நாக்கு அறுத்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பாம்பு போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா குடுவஞ்சேரியில் நாக்கரத்தான் குடும்பம், நாக்கருத்தான் வீடு அப்படின்னு சுவாமிஜி வீட்டுக்கு ஒரு பெயர் இருக்கு. அப்போது இந்த துணிச்சலும் தொண்டும் எங்கேருந்து வந்திருக்கு பாருங்க, எப்பேற்பட்ட பரம்பரையிலேருந்து வந்திருக்காங்க நம்ம மகான். சுவாமிஜி அவங்க 10 வயசில் தறி நெய்ய தொடங்குறாங்க. ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி மனசில் பல கேள்விகள் எழுது. துன்பம் இன்பம் எனும் உணர்ச்சிகள் எது, இவற்றின் மூலம் முடிவு என்ன, நான் யார், உயிர் என்பது என்ன, உயிர் உடலில் எவ்வாறு இயங்குகிறது, நோயும் முதுமையும் ஏன் உண்டாகிறது, கடவுள் யார், பிரபஞ்சத்தை ஏன் அவர் படைத்தார், ஏழ்மை ஏன், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் அவருக்குள்ள தொடங்கிட்டு இருக்கு. இந்த கேள்விகளோடையே அவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. சுவாமிஜிக்கு ஒரு 13 வயசு இருக்கும்போது முதல் குருவான பாலகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிது. அதன் மூலம் நிறைய பக்தி பாடல்களை சுவாமிஜி கத்துக்கிறாங்க. அத்வைத கருத்துக்களையும் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிக அழகா கத்துக் கொடுக்குறாங்க. பஜனை பாடல்கள் பாடுறதுல சுவாமிஜிக்கு ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. அந்த பஜனை பாடல்கள் மூலமா தான் சுவாமிஜி தாயுமானவர் சுவாமிகள் பாடல் ஒன்று கேட்குறாங்க. அந்த பாடல் தான் சுவாமிஜிக்கு ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஆர்வத்தை கொடுக்கறதுக்கு பெரிய காரணமா இருந்திருக்கு. அந்த பாடல் என்னன்னா, அங்கிங்கும் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் அருளோடு நிறைந்து தன்னோடு அருள் வெளிக்குள்ள அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி பிச்சை வைத்து தலைத்ததெல்லாம், இப்படி அந்த பாடல் போயிட்டு இருக்கு. அந்த பாடலோட முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு வரி, அதுதான் சுவாமிஜியை ரொம்ப யோசிக்க வச்சிருக்கு. மோன உரு வெளி என கருதி அஞ்சலி செய்வோம். அந்த மோன உரு வெளி என கருதி அஞ்சலி செய்வோம். இந்த வரிகள் மட்டும் அவர் தூங்கிட்டு இருந்தாலும் ஒழிச்சிட்டு இருந்தாலும் அவருக்குள்ள மறுபடியும் மறுபடியும் இந்த பாடல் மட்டும் ஒழிச்சிட்டே இருந்திருக்கு. இதுதான் கடவுள் யார், கடவுள் யார் என்ற கேள்விக்கு பின்னாளில சுத்தவெளிதான் இறைவன் என்ற முடிவுக்கு இது ஆரம்பமான ஒரு பாடலா இருந்திருக்கு. சுவாமிஜிக்கு 14 வயசுல சில முடிவுகளை அவர் மனசுல தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை வழிபட்டு நமது குறைகளை நிறைவு செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல வருவாய் உள்ள தொழிலை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் வறுமையை போக்கிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதை விட ரொம்ப முக்கியமா, ஒரு ஞான குருவை அடைய வேண்டும், அவர் மூலம் உயிரை பற்றிய விளக்கம், அறிவை பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற முடிவோடு தன்னுடைய ஞான தேடலோடையே அவர் பல தொழில்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. வருமானத்துக்கு வர மாதிரியான என்னென்ன தொழில்களை செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த முடிவின் பேர்லேயே இது இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது சுவாமிஜி 18 வயசுல சென்னை வர்றாங்க. தபால் அலுவலகத்தில் வேலை கிடைக்கிது. தபால் அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது அன்னை லோகாலம்மாவில் வந்து தன் அக்காளின் மகளான லோகாம்மாவில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அவருடைய தேடல்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் 2வது குருவான வைத்தியநாத பூபதி, தன் அறிவிக்கண்ணை திறந்து வைத்திய வைத்தியநாத பூபதி கிருஷ்ணராவ் அவரை சந்திக்கிற சந்தர்ப்பமே ஒரு சுவையான சந்தர்ப்பமா இருந்திருக்கு. இந்த சென்னையில மந்தவெளி மயிலாப்பூர் சைடில் நடந்து போயிட்டு இருக்கும்போது வைத்தியநாத பூபதி கிருஷ்ணராவ் ஐயாவும் அவருடைய நண்பரும் நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. அவர்களுக்கு பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா தத்துவ விளக்கம், வேதாத்திரியம்,
வேதாந்தம் இதை பத்தியே பேசிட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே அவர் ஞான தேடல்ல இருந்ததுனால இவர்களுடைய பேச்சு அவர் ரொம்ப இழுக்கவே அவருக்கு என்ன பேசுறாங்கன்னு டெய்லி டெய்லி அவர் பேசுறதை கேட்டுட்டு இருந்திருக்காரு. இதை வைத்தியநாத பூபதி ஐயா டெய்லி பார்த்துட்டு யார் இந்த பையன் டெய்லி பாக்குறாருன்னு சொல்லிட்டு இங்க வான் கூப்பிட்டோன்னு முத நாள் கூப்பிட்டோன்னு ஓடி போயிட்டாரு பயந்துட்டு. ஆனா அவங்க சுவாமிஜி அப்பயே ரொம்ப வசீகர தோற்றத்தோட யாரும் பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தோட இருந்ததுனால அடுத்த நாளும் அவர் வந்து நிற்கும்போது வைத்தியநாத பூபதியா கூப்பிட்டு என்ன வேணும் உனக்கு, ஏன் டெய்லி இங்க வந்து நின்று பாக்குற, என்ன எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சுவாமிஜி சொல்லியிருக்காங்க எனக்கு இது மாதிரி எல்லாம் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி வைத்தியநாதர் ஐயா சொல்லியிருக்காங்க உனக்கு ஓய்வு இருக்க நேரங்கள்ல என் மருந்து கிடைக்கவா, உனக்கு நிறைய மருத்துவ அறிவுகளை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அதுலயே படிக்க வச்சு அதுல அவர் கோல்டு மெடல் வாங்குறதுக்கான பெரிய உதவியை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம முதல் தவமான ஆகினி தவத்தை ஐயா அவர்கள் கத்து கொடுத்து புருவ மத்தியில வச்சு தவம் பண்றத ரொம்ப எளிமையா அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. சுவாமிஜி எந்த ஒரு விஷயம் கத்துக்கிட்டாலும் அதை முழுமையா கத்துக்கிறது, சோ அதுல ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால அவரும் ரொம்ப சிறப்பா கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மூணாவது குருவான பரஞ்சோதி மகான் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அவர் மூலமா தான் இறங்குபடி தவமான சாந்தி தவத்தையும் ஏற்கனவே ஆகினி தவத்தினால ஏற்பட்ட அந்த தவக்கணல் தலைபாரம் தலைவலி இதெல்லாம் இருந்ததெல்லாம் குறைக்கிறதுக்காக அவர்கிட்ட சாந்தி தவத்தை கத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம குண்டலிய யோகத்தை முறைப்படி கத்துக்கிட்டாங்க. சோ அது கத்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் அவருக்கு இந்த ஆன்மீகத்திலேயே அதிகமான ஒரு நாட்டமும் அதிகமான ஆர்வம் வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தது. இவர் பரஞ்சோதி மகான் பாத்தீங்கன்னா சமாதான ஆலயம் அப்படின்ற நிறுவனத்தை நிறுவியிருக்காங்க. அந்த நிறுவனத்துல செக்ரட்டரியா சுவாமிஜி அவர்கள் சில காலங்கள் அங்க வேலை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளியில வந்துதான் உலக சமுதாய சேவா சங்கத்தை தொடங்கியிருக்காங்க. சுவாமிஜியோட 42வது வயதுல பாத்தீங்கன்னா முழுமையா அருள் தொண்டாற்றுக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டாங்க. அப்பதான் வாடியை பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரின் துணை அவருக்கு கிடைச்சது. வள்ளலார் சுவாமிகள் வந்து அவர் காலகட்டத்துல அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் தத்துவ விளக்கங்களையும் ஞானங்களையும் அவரால் சொல்ல முடியல. ஏன்னா அவருடைய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையும் பஞ்சமும் பட்டினியும் நிறைய இருந்த காலகட்டங்கள்னால கடைவிருத்தேன் கொள்வார் இல்லைன்னு சுவாமிஜி சொன்ன மாதிரி அவருடைய கருத்துக்கள் அப்ப வந்து முழுமையா மக்களோட போய் சேர முடியாம நிலையா இருந்தது. அதனால அதே ஒத்த கருத்துக்களுடைய சுவாமிஜியோடையும் அவர் மக்களுக்கு ஞான அறிவை புகட்டணும் அப்படின்ற அவருடைய ஆர்வத்தினாலேயே வள்ளலார் அவர்கள் சுவாமிஜியை தேர்ந்தெடுத்து அவரோட 10 ஆண்டுகள் இருந்து அவருக்கு தேவையான அனைத்து ஞான உபதேசங்களையும் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள சுவாமிஜி அவர் எழுதின ஒவ்வொரு கவிதைகளையும் கட்டுரைகளையும் பாத்தீங்கன்னா தத்துவமயமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் 1958 தன் நிலை விளக்க மன்றம் அப்படின்னு கூண்டுவாஞ்சேரியில ஆரம்பிச்சாங்க. இதுதான் பிற்காலத்துல மெய்விளக்க தவ மையமாகவும் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற பெயரிலும் தொடங்கப்பட்டது. தவத்திலும் தத்துவ ஆராய்ச்சியிலும் தனது வாழ்வின் பெரும்பகுதியை கழித்த போதிலும் 40 முதல் 50 வயது வரை மனதை பற்றியும் மனதில் தோன்றும் எண்ணத்தை பற்றியும் ஆராய்ச்சியை மேற்கொண்டார். இப்போ மனது ஆராய்ச்சி பண்ணும்போது சுவாமிஜிக்கு என்னென்ன கேள்வி வந்திருக்கு பாருங்களேன். எண்ணத்தின் சக்தி என்ன, எண்ணத்தின் ஆற்றல் என்ன, உயிருள்ள பொருள்கள் மீதும் உயிரற்ற பொருள்கள் மீதும் மனதை எப்படி செலுத்த முடியும் அப்படின்ற ஆராய்ச்சிய அவர் 10 வருடங்கள் மிக கடுமையா பயிற்சி பண்ணி அதை நமக்கு ரொம்ப எளிய முறையில ரொம்ப அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. மனசை நல்லா ஆராய்ந்து அதனுடைய விளைவுகளை பத்தி மனத்துட எண்ணத்தின் ஓட்டங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் ஆரம்பிச்ச அந்த மன்றத்துக்கு மனவள கலை அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. இப்போ மனதுடைய சக்திய சுவாமிய ஒரு பாடல சொல்லியிருக்காங்க. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமது தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனதில் உள்ளலில் மந்தரெல்லா தேடுவீர். சுவாமி அவர்கள் மனதுல தோன்ற எண்ணத்தின் ஆற்றலை விளக்குவதற்கு ஒரு உண்மை நிகழ்வை சொல்றாங்க. சுவாமிஜி பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் அவங்க நிறைய வேலை பார்த்தாங்க தான் வறுமையை போக்குறதுக்காக. அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய கடன் வந்துருச்சு சுவாமிஜிக்கு. அப்ப சுவாமிஜி நினைச்சாங்க தன் மனசுக்குள்ள 1 வருடத்துக்குள்ள என்னுடைய எல்லா கடனும் தீர்ந்திடணும் அப்படின்னு மனதால வேண்டிக்கிட்டாங்க.
அப்போ பாருங்க, அவருடைய ஒரு வருஷத்துக்குள்ள அவருடைய எல்லா கடனும் முடிஞ்சிச்சு. ஆனா பாருங்க, கையில ஒரு காசு கூட இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைச்சாரு, நாம் இறைவனிடம் என்ன கேட்கிறோமோ அது நமக்கு அப்படியே வழங்குவோம் அப்படின்றதுதான் நீதி. இப்ப சுவாமிஜி என்ன கேட்டாங்க, ஒரு வருஷத்துக்குள்ள என்னுடைய எல்லா கடனும் முடியணும்னு. நாங்க கடன் முடிஞ்சது, ஆனா கையில எந்த ஒரு பைசா கூட இல்லை. சோ அதுவும் பிரச்சனை தானே. அப்பதான் சுவாமிஜிக்கு தெரிஞ்சது எண்ணத்தின் ஆழம் எவ்வளவு வலிமையானது அப்படின்றது. அதுலதான் சுவாமிஜி வந்து தன்வாழ்த்தை கொடுத்தாங்க. அருள் பேராற்றல் கருணையெல்லாம் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்ற தன்வாழ்த்த அவர் சுவாமிஜி. அப்பதான் மனதிற்கு எவ்வளவு சக்தி இருந்தா நாம வேண்டினதை கிடைச்சிருக்கோம். அப்போ நம்ம ஏன் நீண்ட ஆயுளோட இருக்கணும், நல்ல உடல் வடத்தோட இருக்கணும், நல்ல செல்வத்தோட இருக்கணும், நல்ல புகழோட இருக்கணும், கடைசியாக மெய்ஞானம் பெறணும். இதுதானே ஒரு மனிதனுடைய வாழ்வியல் நோக்கமா இருக்கும். இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சுவாமிஜி கண்டுபிடிச்சு அதை தான் நமக்கு கொடுத்தாங்க தவத்தோட முடிவுல நாம அதை சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய அத்துணை அனுபவங்களையும் தன்னுடைய உடல் மனது தன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை ஆராய்ச்சி கூடமாக மாற்றியதோடு மட்டும் இல்லாமல் தனக்கு ஏற்பட்ட அத்தனை சிக்கல்கள் இருந்து விடுபடுவதற்கு மனம் எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு உதவி செய்யும் அப்படின்றத சுவாமிஜியில சில ஆராய்ச்சி மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓ, 10 வருட ஆராய்ச்சியில அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. சினம் வரும்போது என்னாகும், பேராசை வரும்போது நமக்கு என்னாகும், பொறாம வரும்போது என்னாகும், கவலை வரும்போது என்னாகும், அது எந்த வடிவத்தில் யார் மீது பாயும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதைத்தான் பிற்காலத்துல மனவளக்கலையில 4 அங்கங்களாக அகத்தவம் அகத்தாய்வு குணநலை பேரு ஒழுமை பேரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அகத்தாவு பயிற்சியில பாத்தீங்கன்னா எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான்யார் பயிற்சியிலால நமக்கு ரொம்ப எளிய முறையில 10 ஆண்டுகள் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பல விஷயங்களை நமக்கு எளிய முறையில எளிய பயிற்சிகள் மூலம் அட்டவணைகள் மூலம் அதை நம்ம எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டங்களை தவிர்த்து நல்லா வாழணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக தத்துவ விசாரணையில் ஈடுபவர்கள் யாராக இருந்தாலும் மனதை பற்றித்தான் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். அப்போதுதான் தன் பிறப்பிடமான உயிர்நிலையை விளங்க முடியும். உயிர்நிலையில் இருந்து தெய்வ நிலையை விளங்கிக் கொள்வது மிக எளிதாக அமையும். இறைவனை பார்த்தீங்கன்னா வாழும் காலத்திலே உணர்ந்து ஐக்கிய பிரம்ம முக்தி நிலை பெறுவதற்கு உடல் சார்ந்த உபாயங்களை நூல் வடிவில் கொடுத்தவர் திருமூலர் இல்லைங்களா. அந்த திருமூலர் கொடுத்தத அஷ்டாங்க யோகமா இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகார தாரணா தியானம் சமாதி அப்படின்னு 8 அங்கங்களாக பிரித்து அந்த நூலுக்கு உருவம் கொடுத்தவர் பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் கொடுத்த அஷ்டாங்க யோகத்தை 3 பிரிவுகளாக சுருக்கி முதல் 3 இடை 1 கடை 4 அதாவது முதல் 3ன்றது உடற்பயிற்சி, இடை 1ன்றது நாடி சுத்தி காயக்கல்பம், கடை 4 அப்படின்றது தியானம் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் நூலுக்கு உயிர் கொடுத்தவர் நம் யோக குரு அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை தோற்ற பொருட்களுக்கும் ஒரு தத்துவம் உண்டு. ஆனால் மனிதனுக்கு மட்டும் சிறப்பு என்னவென்றால் நமக்கு மட்டும் 96 தத்துவங்கள் உள்ளன. அவற்றை மிக எளிமையாக நம்ம சுவாமிஜி சுருக்கி 12 தத்துவங்களாக நமக்கு கொடுத்திருக்காங்க. தேவை 3, காப்பு 3, அறநெறிகள் 3, அறிவுநிலை படிகள் 3 அப்படின்னு வாழ்க்கை தத்துவமாக நமக்கு ரொம்ப அழகா தத்துவங்களை சுருக்கி கொடுத்திருக்காங்க வேதாந்திர மகரிஷி அவர்கள். இந்த தத்துவங்களுக்கு விஞ்ஞான மெஞ்ஞான பார்வையின் பயிற்சிகள் மற்றும் விளக்கங்களை கொடுத்து 5வது வேதமாகிய வேதாத்திரியத்தை இந்த கலியுகத்திற்கு கொடுத்தவர் நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். திருக்குறள் பாத்தீங்கன்னா 1:3 அடிதான். அதுல அனைத்து கருத்துக்களும் இருக்கு. எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லா பருவங்களுக்கும் எல்லா காலங்களிலும் அந்த கருத்துக்கள் கரெக்டா பொருந்துற மாதிரி வள்ளுவர் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அந்த திருக்குறள் உலக பொதுநூலா எல்லாரும் போற்றப்படுறாங்க. அதே போலதான் வேதாத்திரியத்திலும் கொடுத்திருக்க ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு உடற்பயிற்சிகளும் எல்லா காலத்திலும் எல்லா வயதினருக்கும் எல்லா வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் ஆன்மீகத்தில் முழுமை பெறுவதற்கும் ரொம்ப பெரிய விஷயங்களை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்காங்க. இனி வர்ற காலங்கள்ல வேதாத்ரியம் உலக பொதுமறையாக வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை, கண்டிப்பா வரணும். சுவாமிஜி அவர்கள் 8வது பிறந்த நாள்லயோ என்னவோ தெரியல
மனவளக்கலையின் மந்திர சொல்லான வாழ்க வளமுடன். அந்த வார்த்தையுடைய எழுத்துக்கள் எட்டு. சுவாமிஜியுடைய ஒவ்வொரு கவிதைகளும் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு வரிகள்ல தான் இருக்கும். அந்த எட்டு வரிகளுக்குள்ளே எல்லாத்தையுமே அடக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாத உயரத்தில் உள்ள இறைநிலை தவத்தை, இறைவனை அறியக்கூடிய அந்த மாபெரும் சக்தியை இறைநிலை தவம் மூலம் நம்மளை ரொம்ப எளிமையா உணர செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எளிய முறை உடற்பயிற்சிகள் மூலமா உடலை வலுப்படுத்துறதுக்கும், உயிரை வளப்படுத்த காயக்கல்ப பயிற்சி, தவம், பஞ்சபூத நவக்கிரக தவத்தை ரொம்ப எளிய முறையில வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. மனவளக்கலையின் உச்சக்கட்ட தவமான துரியாதீத தவத்தை ரொம்ப எளிமையா அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல பயிற்சியில ரொம்ப நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பயிற்சிகளையும் நாம செஞ்சாலே போதும். எத்தனையோ பேருக்கு பயிற்சி கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க, எத்தனையோ நாள் தரையில பல வருஷங்கள் உட்காராம இருந்தவங்க எல்லாம் நம்மளுடைய சுவாமிஜியுடைய பயிற்சிகளை பண்ணதுக்கு அப்புறம் தலையில உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ சுவாமிஜியுடைய பயிற்சிகளை நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம்னா, நமக்கு சொல்ல ஒரே ஒரு உதாரணத்துக்காக ஒரே ஒரு உண்மை நிகழ்வு மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். கபாலபதி பயிற்சி, கபாலபதி பயிற்சி பார்த்தீங்கன்னா அது நமக்கு நிறைய இருக்கும், அது ஒரு பெரிய டாபிக், நம்ம பேசிட்டே போகலாம். அதனுடைய பயன் அடைஞ்சவங்க வந்து நேரடியா சொன்ன ஒரு விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம பூர்வ சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில இலங்கையில இருந்து ஒரு அம்மா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வேற்று மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்டின், இலங்கையில இருந்து வந்திருந்தாங்க. அவங்களுடைய உண்மை நிகழ்வு, அவங்க உணர்ந்த அந்த உணர்வை எங்ககிட்டோட பகிர்ந்துகிட்டாங்க. என்னன்னா, அவங்களுக்கு மூக்குல ஒரு கட்டி இருந்திருக்கு. ஸோ அந்த கட்டிக்காக அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதனுடைய ஃப்ளஷ் எடுத்து டெஸ்ட்டுக்காக பயாசிக்க அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களால மூச்சு விட ரொம்ப சிரமமா இருந்த ஒரு நிலை. அவருக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் மனவளக்கலை நண்பர், அவர் வந்து இந்த மாதிரி சுவாமிஜியுடைய பயிற்சியில வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கு, உங்களுக்கு மூக்குல பிரச்சனை இருக்கிறதுனால அவருடைய மூச்சு பயிற்சி நீங்க வந்து பண்ணி பாருங்க, கூடையை கபாலபதி பண்ணுங்க, உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, இதுல எந்த ஜாதி மதம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு அவங்களும் வர்றதுக்கு விருப்பம் இல்லாமதான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சுவாமிஜியுடைய உடற்பயிற்சிகளை ரொம்ப நல்ல ஆர்வத்தோட கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க இந்த கபாலபதி பயிற்சியை டெய்லி செய்துட்டு இருக்காங்க. அவங்களால மூச்சு விடவே முடியல. கபாலபதி செய்ய 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 அவங்களுக்கு வந்து மூச்சு காத்து நல்லா உள்ள போய் வெளியில வந்திருக்கு. இது தொடர்ந்து அவங்க செய்ய செய்ய பாத்தீங்கன்னா, ஒரு நாள் காலையில அவங்க கபாலபதி பண்ணும்போது அவங்க மூக்குல இருந்த கட்டி தனியா கீழே வந்து விழுந்துட்டு தான். அவங்களால அது நம்பவே முடியல. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. டாக்டர் கிட்ட போகும்போது சொன்னாங்க, உங்க மூக்குல கட்டி இருந்ததுக்கான எந்த அடையாளம் இல்லை, உங்களுக்கு ஆப்ரேஷன் கூட பண்ண வேண்டாம், நீங்க ரொம்ப நல்லா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா வந்து ஒரு சக்தி நகர்ல வந்து இந்த விஷயத்த எங்களோட ஷேர் பண்ணினாங்க. பாருங்களேன், ஒரு பான சாதத்துக்கு ஒரு சொறு பதம்னு சொல்லுவோம் இல்லையா, சுவாமிஜியுடைய அத்தனை உடற்பயிற்சிகளுக்கும் இது ஒரு உடற்பயிற்சி. பாருங்க, எவ்வளவு நல்ல பெரிய உடற்பயிற்சி, ஒரு பெரிய 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 விஷயத்த ரொம்ப ஈஸியா பண்ண முடியுதுன்னா அது சுவாமிஜியால மட்டும்தான் பண்ண முடியும். சுவாமிஜி பாத்தீங்கன்னா வறுமையின் காரணமாக நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க. இல்லை, இலக்கியம் பண்ணியிருக்காங்க, மருத்துவ பயிற்சி பண்ணியிருக்காங்க, தத்துவ பயிற்சி, நூல் பயிற்சி, இராணுவ பயிற்சி. இராணுவ பயிற்சியில பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் நடந்தப்போ ஜெயின் ஜான் ஆம்புலன்ஸ் அப்படின்றதுல வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு அதை சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நூல் கட்டுமான பயிற்சி பண்ணியிருக்காங்க. நெசவு தொழில், குதிரை பந்தயத்துல அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்துருக்காங்க. தபால் துறை வேலை, திண்ணை பள்ளிக்கூட வாத்தியார், ஆயுர்வேத மருந்து உற்பத்தி செஞ்சது, டியூஷன் வாத்தியார், பால் வியாபாரம், பால் வியாபாரம், ஒப்பந்த அடிப்பிலான கோப்பு உரைகள் தயாரித்தல், லுங்கி வியாபாரம், சாய தொழிற்சாலை, பிட்டு வியாபாரம், அரிசி வியாபாரம், அந்த மாதிரி நிறைய வியாபாரம் பண்ணியிருக்காங்க. சுவாமிஜி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றாங்க, கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா. சுவாமிஜி இவ்வளவு ஒரு பெரிய மகானாலதான் இது இவ்வளவு எளிமையான முறையில சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயம்தான், சுவாமிஜி பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமையின் காரணமா தபால் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது டெய்லி காலையில் நடந்து போகும்போது செருப்பு அறந்து போயிடுச்சுன்னா அது ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் போய் அதை கொடுத்து செருப்பு தைச்சுப்பாங்க. அன்னைக்கு அப்படிதான் தச்சுக்க போகும்போது அவர் ரொம்ப வயிறு ரொம்ப ஒட்டி இருந்ததை பார்த்துருக்காங்க. ஏப்பா இவ்வளவு வயிறு ஒட்டி இருக்கு, நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா சுவாமி, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் சாப்பிடலன்னா, காலையில மட்டும் இல்லைங்க, நேற்று கூட நான் சாப்பிடல, வருமானமே இல்லை சுவாமி, அதனால நான் சாப்பிடலன்னு சொல்லியிருக்காரு. அப்ப சுவாமிஜிக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அப்ப அவங்க பாக்கெட்டை தொட்டு பார்க்கும்போது ஒரு அண்ணா இருந்திருக்கு. அந்த தொழிலாளிக்கு அரணா தான் கொடுக்கணும், அவர் பாக்கெட்ல இருந்து ஒரே ஒரு ஒரணா தான், அதையும் எடுத்து கையில கொடுத்துட்டாரு. குடுவாஞ்சேரி போறதுக்கு கையில பாஸ் இருந்தது, அதனால சரின்னு கிளம்பிட்டாங்க. அப்பதான் அவர் மனசுல ஒரு பெரிய கேள்வி, என்ன இது கொடுமை, உணவு இல்லாம மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, நான் இப்போ ரெண்டு வேளை, அப்பயே சுவாமிஜி ரெண்டு வேளை தான் உணவு சாப்பிட்டுருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மகாத்மா காந்திக்கும் நம்ம சுவாமிஜிக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அவர் பெரிய வந்து
சுவாமி மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக மக்களை நிறைய ஊக்குவித்து அவங்களை நல்வழிப்படுத்தினாங்க. ஆனால் அவர் ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீக பரப்பக்கூடிய சூழ்நிலை அப்ப அவருக்கு இல்லாதனாலும் அதை பரப்ப முடியல. சுவாமிஜி பார்த்தீங்கன்னா சிறந்த ஆன்மீகவாதி, தத்துவவியாதி, தத்துவ ஞானி. அவர் பார்த்தீங்கன்னா காந்தி இது மாதிரி மதுரைக்கு ஒரு இடம் போகும்போது ஒருத்தர் விவசாயம் செய்துட்டு இருந்தவர் ஒருத்தர் வந்து மேல் சட்டை போடாததுனால, ஐயோ என் நாட்டுல என் கூட இருக்கிற ஒரு ஒருத்தருக்கு ஒரு சட்டை கூட போட முடியல, நான் மட்டும் கோட்டு போட்டிருக்கனே அப்படின்னு சொல்லி அந்த சட்டையை கழட்டி போட்டு தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அவர் சட்டை போடாம இருந்த காந்தி தாத்தாவை தான் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். நம்ம சுவாமிஜியும் அதே போலதான். அந்த ஒரு நாள் நான் அவர் சாப்பிடாம அந்த சாப்பிடாத தொழிலாளியை பார்த்தது, வீட்டுக்கு போயிட்டு அக்கா கிட்ட எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. இந்த வறுமை எப்ப ஒழியும், இந்த வறுமையை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஆராய்ச்சி பண்ணித்தான் பெரிய ஆன்மீகத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து அவருடைய கடைசி காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சுவாமிஜி கடைசி உணவை அவரு எடுத்துக்கவே இல்லை, இரவு உணவு இல்லாமயே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த உலகத்துல யாருமே அந்த மாதிரி எல்லாம் சுவாமிஜி அளவுக்கு உயர்வான ஒரு சிந்தனையும், அவரு நாம எல்லாம் அவர் வந்து குரு சிஷ்யர் அப்படின்ற பாடலை அனைவரும் குருவாக்கினார், அனைவரும் அருளீதர் ஆக்கினாங்க, அனைவரையும் பிரம்ம ஞானிகள் ஆக்கினாங்க. துணை பேராசிரியர், பேராசிரியர்கள், மூத்த பேராசிரியர்கள் அப்படின்னு அது மேல உயர்வாவே கொண்டு போனாங்க. ஒவ்வொரு குருமார்கள் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். நம்ம அவையார் அருணகிரிநாதர் கூட சொல்லிடுவார், சொல்லியிருக்கார் ஒரு பாடல்ல, ஐங்கரனை தண்டனிட்டேன் அருளமுதம் பெற வேண்டி தயங்காமல் ஒருவன் வந்து தன் சொரூபம் காட்டி என்னை கள்ள புலனருக்கு காரணமாய் நின்றாண்டி கொள்ளை பிறப்பிற்கு குருவடிவம் கொண்டாண்டி அப்படி சொல்லி எட்டுகின்ற சத்குரு சுவாமிகள்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, எட்டுகின்ற தூரம் இமயகிரி சுட்டிடனும் திட்டமுடம் குருவும் தான் திடப்படுமோ. சோ ஒரு குருவை போய் அடையிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு குரு அடையினா பல வருடங்கள் அவர் கூடயே இருக்கணும், அவருக்கு சேவை செய்யணும், அந்த மாதிரிலாம் இருந்தாதான் அவர் சிஷியராகவே ஏத்துப்பார். ஆனா நம்ம குரு அப்படி இல்லைங்க, நம்மளை தேடி வந்து உடலுக்காகவும் உயிருக்காகவும் மனதுக்காகவும் அனைத்து பயிற்சிகளும் ஒரே ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்கணும்னா கூட கூடுவாஞ்சேரியிலிருந்து எந்த போக்குவரத்து இல்லாத காலத்துல கூட வந்து இருந்து அவரை வந்து தெய்வத்தை உணரணும், இறைநிலையை உணரணும் அப்படின்னு மிக அருமையா வழி நடத்திருக்காரு. எப்பேற்பட்ட குருவை நாம வந்து குருவா அடைஞ்சிருக்கோம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு பாருங்க, கவர்மெண்டே அவருடைய தபால் தலை இது பண்ணி ஒரு ஆன்மீக தலைவரா இருக்கிற ஒருத்தருக்கு தபால் தலை வெளியிட்டு இருக்காங்கன்னா அப்ப இந்த கவர்மெண்ட்டும் அவருக்கு எவ்வளவு சிறப்பு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? தனி மனித அமைதி தான் ஒரு குடும்ப அமைதி, குடும்ப அமைதி தான் உலக அமைதி அப்படின்ற ஒரு பெரிய தாரக மந்திரத்தை மக்கள் மனசுல விதைச்ச ஒரு பெரிய மகான் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு நம்ம எல்லாம் இருக்கோம், அவர் வழி நடத்தி போறோம், அவருக்கு நம்ம என்ன நன்றி செய்ய முடியும்? அவர் சொல்லிக்கிட்ட வேதாத்திரிய தத்துவங்களையும் தத்துவ விளக்கங்களையும் நம்மள மாதிரி இருக்க பேராசிரியர்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லி முதல்ல நம் குடும்பத்துல இருக்க அனைவரும் உடற்பயிற்சிகளும் தவமும் தற்சோதனை செய்ய பழக்கி, அதுக்கப்புறம் நம் நண்பர்கள், நம்ம உறவினர்கள், நம் ஊர்ல இருக்கவங்க, இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருந்தா நம்ம சுவாமிஜியை கண்ட கனவை கண்டிப்பா நம்மளால நினைவாக்க முடியும் இல்லைங்களா? இப்போ இப்ப சுவாமிஜியோடைய கருத்துக்கள் பாருங்க, அதையே ஒரு சுருக்கமான சொல்லிடுறேன். பெண்ணின் சரித்திரத்தை விஞ்ஞானமாக்கி மானுடம் சிறக்க மறைபொருள் உணர்த்தி இன்றைய மனித தர்மங்களை இந்த உலகத்திற்கு தந்த மாபெருமகான் நம்மளுடைய குருமகான். இந்த குருமகானை பற்றி பேசுவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய திருவள்ளூர் மண்டல பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு, துணை பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும், பொறுப்பாளர் செம்பியன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் யுக பார்வதி, யுக கவிதா அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை கூறி என் சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.